நினைவு பரிசு அப்படிங்கறது பல அவரோட பல நினைவுகளை நமக்கு திருப்பி ஞாபகப்படுத்துற மாதிரி ஒரு பரிசா இருக்கணும். அப்படி ஒரு பரிசா இந்த நினைவு பரிசுங்கிறது அவருக்கு ஒரு பெரிய நன்றி. நாங்க எதையுமே சூழல் அறிந்து காலம் அறிந்து செய்யறாங்க அப்படிங்கறத இங்க வச்சிருக்கேன். உண்மையிலே பல மேடைகளில் ஒரு மறக்க முடியாத மேடையில இன்றைய மேடையில் வந்து என்ன காரணம்னா மூத்த பையனை கௌரவிக்கக்கூடிய ஒரு நிகழ்வுல நாங்க கலந்துருக்கோம். பல்வேறு மாவட்டங்களிலும் நடத்தக்கூடிய மூத்த கலைஞர்கள் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இளவ சார், செல்வி, சாமி கண்ணண்ணா, சாமி அண்ணா அப்படின்னு சொல்லி அன்பண்ணா, சுப்பிரமணிய அண்ணா அப்படி எல்லா பேர் எல்லாரையும் சொல்லிட்டு போறோம். ஆவி பாபண்ணா, சிவா அண்ணா, இவங்க எல்லாரும் நான் ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும் போது இருந்து என்னை என்னுடைய வளர்ச்சி இருந்த அன்பும் அக்கறையும் கொண்டவங்க. அவங்க எல்லாருமே இந்த மேடையில இருந்தாங்க. அவங்க கூட சேர்ந்து இப்ப கலை நிகழ்ச்சி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது இந்த மேடையில் நடக்க முடியாத ஒரு நிகழ்வு. அதுவும் தாண்டி சமீப காலமாக நான் இந்த சூப்பர் சிங்கர் பயணத்துக்கு அப்புறம் வளர்ந்து வந்தோடனே நீங்க நல்ல வளர்ந்த நிலையில இருக்கீங்க. நீங்க இந்த நேரத்துல உங்க பேர் ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிக்கணும். அதுல உங்களுடைய பாடல்கள், உங்களுடைய நிகழ்வுகள் எல்லாம் நீங்க பதிவிடணும். அது மக்களுக்கெல்லாம் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு தானே முன் வந்து சொல்லி எனக்கு யூடியூப் சேனல் தான் ஆரம்பிக்க தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க ஆரம்பிக்கிறது சொல்லுங்க, உங்களுக்கு முழுக்க கொடுத்து கூட இருந்து நான் துணை நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி சென்னையில சினிமா துறையில ரொம்ப நல்ல மனிதர்களை நம்ம தேர்ந்தெடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அப்படி நான் பார்த்த மிக நல்ல மனிதர்களில் ஒருத்தர் அன்பு தம்பி பிரவீன் அவர்கள். உண்மையிலே இந்த யூடியூப் சேனல் முழுக்க முழுக்க பேர் மட்டும்தான் அறிவாரம் யூடியூப் சேனல். யூடியூப் சேனலோட பேர் மட்டும்தான் நாங்க இருப்போம். மற்றபடி எல்லாம் பின்னாடி அவர் தான் இருக்காரு. அந்த அளவுக்கு இன்னைக்கு எல்லா கலைஞர்களையும் முன்னெடுக்கக்கூடிய ஒரு நல்ல வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அதே போல என்னுடைய அன்பு தம்பி மணிமாறன் வந்திருக்கிறாரு. அவரோட இசையில இவரோட எழுத்துல இருவரும் பாடிய ஒரு பாடல் அறிவார யூடியூப் சேனல்ல ரிலீஸ் ஆயிருக்கு. வாய்ப்பு தான் கேளுங்க. அந்த பாட்டு எப்படி இருக்கும் ஒரு நாலு பேர் பாடினார். நம்ம யதார்த்த கவி உடுமலை பிரவீன் அவர்கள் எழுத்தி, மணிமாறன் அவர்களோட இசையில், கார்த்திக் மாறன் அவர்கள் இசையில் நாங்கள் இருவரும் பாடிய ஒரு பாடல் எங்க கலைஞர்களோட ஒரு நாலு வரை வந்திருக்காங்க. Oh,
என்ன சொல்லி பாரு
முசுறு சொல்ல